நீதிமன்றத்திற்குள் திமுக உறுப்பினர்கள் குட்கா எடுத்து வந்து தொடர்பான வழக்கில் தற்பொழுது நீதிபதி ரவிச்சந்திர பாபு விலகியிருக்கிறார். இது பற்றி கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், இது பற்றி விவரங்கள். சவீனா, அதாவது கடந்த 2017 தமிழகத்தில் இதுபோன்ற தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய ஆதரவோடு விற்கப்படுவதாக அதை எடுத்துக்காட்டும் விதமாக சட்டமன்றத்திற்குள் திமுக ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு சென்றார்கள். இது தொடர்பாக அவர்களுக்கு உரிமை மீறல் குழுவானது ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸ் எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி துரைசாமி நோட்டீஸுக்கு ஒரு இடைக்கால தடை விதித்தார். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்ட இந்த வழக்கை தான் விசாரிக்க விரும்பவில்லை எனவும் இது தொடர்பாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். அதன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த வழக்கானது சமீபத்தில் மீண்டும் தலைமை நீதிபதி கண்ட அமர்வு விசாரிக்க வந்தது. அந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு, அதாவது ஏற்கனவே அனுப்பப்பட்ட நோட்டீஸில் பல்வேறு பிழைகள் உள்ளதால் அதற்கு செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் மீண்டும் அவர்களுக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்பலாம் எனவும் திமுக தரப்பினர் தங்களுடைய வாதத்தை அங்கென்று எடுத்து வைக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் தற்போது மீண்டும் ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்களுக்கு தற்போது உரிமை மீறல் குழுவோட நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. மீண்டும் இந்த நோட்டீஸ் எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கானது இன்று மீண்டும் தனி நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்பு விசாரணை வந்தபோது ஏற்கனவே இதே போன்ற ஒரு முறை தனி நீதிபதி வழக்கை விசாரித்து பின்னர் அதனை 2 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றியுள்ளார். எனவே இந்த முறையும் இந்த வழக்கை தான் விசாரிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்து வேறு அமர்வுக்கு மாற்ற இன்று பரிந்துரைத்துள்ளார். சமீனா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதன்.